நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டானா, உடனே நாம என்ன செய்வோம், கையை ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம். நாம அவங்கிட்ட அவனை விட ஒருபடி மேலா தப்பா நடந்துக்குவோம். ஆனா பெரியவங்கெல்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை. இன்னா செய்தாரை ஒறுத்தல், அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். வழியில் ஒரு குடிகாரன், அவன் கையில் ஒரு இசைக்கருவி, அதை கண்ணாபின்னான்னு மேட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டு கிடக்கிறான் வழியில். அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணாபின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்குறான். பாயசித் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார். அவனை பார்க்குறார், அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார். ஏன்ப்பா இது மாதிரிலாம் நடந்துக்கிற, இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அவனுக்கு கோபம் வந்துட்டுது, கையில் வச்சிருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான், ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு, அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான். இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சு இல்லை, அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை, பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டார். மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா, கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள், கொஞ்சம் பணம், இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன விவரம்னு விசாரித்தான். வந்த ஆள் ஒரு கடுதாசியை நீட்டினான், அதில் விவரம் இருந்தது. ஞானி எழுதியிருக்கிறார், இதை பார்ப்பா, உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன், வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன், இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கோ அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை, கிழிஞ்சு போயிருந்த நேரம் அது, அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. தலை குனிஞ்சான், யோசனை பண்ணான். கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவர் காலில் விழுந்தான், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். பெரியவங்களே தெரியாமல் வந்து நான் இந்த பாவ செயலை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க, உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துவிட்டுது, இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ போகிறோம் அப்படின்னா. ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்திருக்கு பார்த்தீங்களா. இந்த கதையை கேட்டுவிட்டு ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார், நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சுட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணாபின்னான்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார், ஓங்கி தலையில் ஒரே ஒரு அடி, ரத்தம் வந்துட்டுது, அதுக்கப்புறம் என் மனசு தெரிஞ்சுட்டுது சார் அப்படின்னார். அப்படியா என்ன ஆச்சரியமா. ஆமாம் சார், அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை, ஏன் தலையில் வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார், மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது, அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார். ரொம்ப சோகமாக. ஊருக்கு வெளியில் அமைதியான ஒரு இடம், அங்கே ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு சாமியார், அவர் தினமும் நல்ல போதனைகள்லாம் செய்வார். பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கியிருந்து அவர் சொல்கிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக மூணு வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம். அந்த மடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கியிருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம். காலையில் குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தார் அந்த சுவாமி. இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்கறதுக்காக அவர் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. பூஜை ஆரம்பமாச்சு, சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது, பேசாமல் இருந்தாங்க. அந்த சுவாமி பூஜையை முடித்தார், அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். பேச்சு அருமையாக தான் இருந்தது, அமிர்தமாக தான் இருந்தது, இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அதை சரியாக கவனிக்க விடலை. அந்த சுவாமியே இதை கவனிச்சதா தெரியல. இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உள்ளே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கும் போல் இருக்குது, இந்த பேச்சு முடிஞ்சது நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை, கண்டுக்கல. ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா, முடியல. சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க. ஓ கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார் சுவாமி. இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திருச்சு உள்ளே ஓடினாங்க. அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது. ஓ இதுதான் சாப்பாட்டு மேஜை போல இருக்குது, இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. உடனே போய் சுற்றி உக்காந்துக்கிட்டாங்க. சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தார். அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க, உள்ளே ஒரு சாவி இருக்குது. ஓ சரிதான்,
இது சமையலறை சாவி போல இருக்கு, அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாம எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. சாவி இருக்கு இல்லையா, வாங்க பூட்டு நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிட்டு போனார், காட்டினார். இவங்க அந்த அறையை ரொம்ப அவலோடு திறந்தாங்க. உள்ளே பார்த்தா அங்கே அரிசி பருப்பு விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது, சமையலுக்கு வேண்டிய மிளகாய் எண்ணெய் பால் தயிர் நெய் இப்படி எல்லாமே இருக்குது, அடுப்பு விறகு நெருப்பு போட்டி அது கூட அங்கே இருக்குது. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததும் ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க. சுவாமி என்ன இது சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் இங்கே இருக்குதே, அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கணும், இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன், இதுவரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன், எல்லாத்தையும் விட இதுதான் அனுபவபூர்வமான தத்துவம். ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்குறான், நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்குறான். அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும், அடுப்பை வந்து நீங்கள் தான் மூட்டணும், உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும், ஆண்டவனே அதை செஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னாரான் அந்த சுவாமி. நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெறத்துக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும், அதுக்குரிய சூழ்நிலையை தான் ஆண்டவன் கொடுப்பானே தவிர அதை விளக்கிறதுக்காக தான் அந்த சுவாமி அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார். இது ஒரு பெரியவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த மூன்று தம்பதிகளும் தெளிவடைஞ்சுட்டாங்களாம். நாம் தெளிவடைகிறது எப்போங்கிறது தான் தெரியல அப்படின்னு பல பேர் இதை கேட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை நம்முடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஆனால் நான் அதை விட ஒருபடி மேலே சார், எனக்கெல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற ரூம் எதுன்னு கையை காட்டிட்டா போதும், உடனே கிண்ணத்துலேருந்து சாவியை எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு, அப்புறம் எப்படி ரூமை திறந்துருவீங்க அப்படின்னு கேட்டேன், பூட்டை உடச்சி திறந்துருவேன் அதுதான் எனக்கு பழக்கம் அப்படிங்கிறார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலம் 1920களின் கடைசி. அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது. ஒரு கல்யாண மாப்பிள்ளை ரயிலில் வந்து இறங்க போகிறார், அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது. மங்களூர்லேருந்து வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா, ஒரு நாய். உண்மைதான், அந்த நாய்க்கு தான் கல்யாணம். சுதேசி சமஸ்தானத்து மன்னர்களில் ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா, அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார், மாப்பிள்ளை தேடினார். மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது, பேர் பாபி. இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள், பல சமஸ்தான மன்னர்கள், ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், பெரிய பணக்காரங்க இப்படி நிறைய பேருக்கு அழைப்புதழ்கள் அனுப்பி வச்சாங்க. பத்திரிகையை பார்த்தவங்கெல்லாம் திகைச்சு போயிட்டாங்களாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ராஜாவே அழைக்கிறார், போகாமல் இருக்க முடியுமா? அந்த சமயத்தில் நாட்டின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து இர்வின் பிரபு, அவருக்கும் ஒரு பத்திரிகை போயிருக்குது. வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல், உடனே குப்பை தொட்டியில் போட்டுட்டாராம். மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம். இருந்தாலும் கல்யாணம் பிரமாதமாக நடந்துதான். கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல், தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள், பன்னீர், குளித்ததுக்கு அப்புறம் அலங்காரம், வைர மாலை, முத்து மாலை, ஏகப்பட்ட அலங்காரம். மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட வளர்ப்பு நாய்கள் 250, அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது, முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க, எல்லாம் ராஜ நாய்கள். அதுகளையும் வீதியில் நடக்க விடலையாம், அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதான். மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா, அது நடந்து வர்ற பாதை பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது, ரெண்டு பக்கமும் இராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க, அரசு படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறாங்க, அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது, திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது, அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது. இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாகட் சமஸ்தானத்துக்கு 3 நாள் விடுமுறை வேறு. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்து தான். இந்த கல்யாணத்தில் கலந்துக வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள், திவான்கள், அரச குடும்பத்தினர் இப்படி அவங்க 700 பேராம்.
அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேறு விட்டுருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம். ஏர் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்சம் காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது, வெளியில் துரத்தி விட்டாங்களாம். அந்த பெண் நாய் மட்டும் ராஜ போகங்களை அனுபவித்து வந்து தான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது உண்மையில் நடந்திருக்குது. இப்படி அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்து தான். அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா. ஜோசியரே, என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாள் வீரனாக வரணும்னு ஆசைப்பட்றேன், வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம். ஜோசியர் சொன்னார், மன்னா, உங்கள் புள்ள வாள் வீரனாக வர்றது கஷ்டம், ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார், அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா. அரசே, உங்கள் பிள்ளைக்கு வாள் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது. நல்லா கவனித்து பாருங்கள், அவர் வாழ் வாழ்னு கத்துறாரு அப்படின்னாரு. கவனித்து பார்த்துட்டு அப்படி எனக்கு காதில் விழுலையே அப்படின்னாராம் மன்னர். அதனால தான் சொன்னேன், அவர் கத்துறது வாழ் வாழ்னு கத்தலை, வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருக்கார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர். ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு நாலு பேர் வந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம்னாங்க. என்னன்னு கேட்டார். இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியலன்னாங்க. அது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னார் முனிவர். வந்தவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு, ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இதை முனிவர் கவனித்தார். சரி புறப்படுங்க என்னோடன்னார். எங்கேன்னு கேட்டாங்க. இப்போ உங்கள் நாலு பேரையும் ஒரு புஷ்பக விமானத்தில் அழைச்சிட்டு போகிறேன். இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் பார்க்க போகிற அந்த காட்சி நியாயமா அநியாயமா அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லணும். நீங்கள் சரியான பதில் சொன்னால் புஷ்பக விமானத்தில் தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம், தவறான பதில் சொன்னால் இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னார். நாலு பேருக்கும் பயம்தான், இருந்தாலும் முனிவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறாங்க புஷ்பக விமானத்தில். அங்கே நடக்கிற ஒரு காட்சியை காட்டுறார் முனிவர். அதோ அங்கே பாருங்கன்னார். அந்த விமானத்தில் இருந்தபடியே எல்லாரும் கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. அங்கே ஒரு தாய் புலி அப்போ தான் குட்டி போட்டிருக்கு. குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமாக வருது. அதே நேரம் ஒரு தாய் மான் அதுவும் அப்போ தான் குட்டி போட்டிருக்கு. அதுவும் இதே மாதிரி குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமாக வருது. இப்போ அந்த புலி அந்த மானை அடித்து போட்டுவிடுது, அதுவும் சாப்பிடுது, குட்டிகளுக்கும் கொடுக்குது. இப்போ அந்த புலிக்குட்டிகள் முகத்தில் மகிழ்ச்சி, தாயை இழந்த அந்த மான் குட்டிகள் முகத்தில் துக்கம். இப்போ அந்த முனிவர் நாலு பேர்கிட்டையும் கேட்குறார், நீங்கள் இங்கே பார்த்தீங்களே இதில் எது நியாயம் எது அநியாயம் ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள், உங்கள் பதில் சரியில்லைன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும், சொல்லுங்கள் பார்க்கலாம்னார். முதல்ல ஒருத்தன் சொன்னான், அந்த புலி செஞ்சது சரிதாங்க, அது பசிக்கு அதுதான் ஆகாரம், தன்னுடைய பசிக்கு தானே இறை தேடிக்கிட்டது, அதில் என்ன தப்பு, அவ்வளவுதான், அதனால் புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னா அவ்வளவுதான், அந்த விமானம் அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டுது, அதனால் அவன் கொடுத்த பதில் சரியில்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது ஆள் சொன்னான், புலி செஞ்சது பாவம், அந்த தாய்மான் என்ன தப்பு பண்ணிச்சு, இப்போ அந்த குட்டிகளுக்கு யார் ஆதரவு, அதனால் புலி செஞ்சது அநியாயம் அப்படின்னா அவ்வளவுதான், அவனையும் கீழே தள்ளி விட்டுடுது அந்த விமானம், இந்த பதிலும் சரியில்லை அப்படின்னு ஆயிட்டுது. இப்போ மூணாவது ஆள் வந்தான், முதல்ல ரெண்டு பேர் கீழே விழுந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான், அதனால் அவன் சொன்னான், ரெண்டுமே நியாயந்தாங்க, புலி வந்து இறை தேடினதும் இயற்கை, அதுக்கு மான் வந்து இறையானதும் இயற்கை, அதனால் இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னா அவ்வளவுதான், அவனையும் அந்த விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுது. இப்போ நாலாவது ஆள் வந்தான், முனிவர் கேட்டார், நீயாவது சொல்லுப்பா இந்த செயலில் எது நியாயம்னார். அவன் தெளிவாக பதில் சொன்னான், அதாவது என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியல அப்படின்னான். அவனை விமானம் கீழே தள்ளலை, சௌகரியமாக அழைச்சிட்டு போட்டுது, இவனும் பிரயாணம் சௌக்கியமாக பண்ணானான்.
ஆக இதுதான் சரியான பதிலுங்கிறத முனிவர் உணர்த்தினார். இந்த கதையிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பண்டிதராலும் பதில் சொல்ல முடியாது. தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, வாழ்க்கையை குழப்பிக்கக்கூடாது. வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த காலத்து ஆள் ஒருத்தன் ஒரு பெரியவரை தேடி வந்தான். ஐயா, ஒரு சந்தேகம்னா. என்ன உன்னுடைய சந்தேகம்னார். பகுத்தறிவுன்னா என்ன, விதின்னா என்ன அப்படின்னு கேட்டான். இதுக்கு அவர், இப்போ உன்னுடைய வலது காலை தூக்குன்னார். தூக்கணும். சரி, இப்போ உன்னுடைய வலது காலை கீழே இறக்காம உன்னுடைய இடது காலையும் தூக்குன்னார். தூக்கணும். பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பெரியவர் சொன்னார், உன்னால் ஒரு காலை தூக்க முடிஞ்சுது, அதுதான் பகுத்தறிவு. ரெண்டு கால்களையும் ஒரே சமயத்தில் தூக்கினா அடிபடும் அப்படிங்கிறது தான் விதி அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். இவன் தன்னுடைய விதியை நொந்துக்கிட்டே இடுப்பை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டானான்.